யாவரும் எழுந்திருந்து நம் சபையில் எப்பொழுதும் செய்கிறது போல லூகா இரண்டாவது அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம் எல்லோரும் சேர்ந்து படிக்க போகிறோம் லூகா இரண்டாவது அதிகாரம் பதினோராவது வசனம் இன்று கத்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவிதி ஊரிலே அப்படியே பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க உங்களுக்காக இயேசு பிறந்தா திருப்பி சொல்லுங்கள் உங்களுக்காக இயேசு பிறந்தா ஆமே தன்னையை தாழ்த்து பண்ணுவோம் தாபனே உடைய வார்த்தைகளை கொண்டு உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒளியும் செய்யும்படிக்கு நான் உண்மை வரவேற்கிறேன் சத்தியத்தை அறியுங்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொன்னபடியே பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சத்தியத்தை நான் அறிவினால் நிரப்பப்படும் படிக்க சமைக்கிறேன் சத்தியம் அவர்களை விடுதலையாக்கட்டும் உங்களுக்காக பிறந்த இந்த இயேசுவை அவர்கள் அறிந்து கொள்ள அவர்கள் புரிந்து கொள்ள கத்தருடைய ஆவியான கருபை செய்கிறதற்காக நன்றி நாமத்தில் பிதாவே உட்காருவோம் எல்லாரும் ஏசு பிறப்புக்காக கரங்களை தட்டி அப்ரிஷியேட் பண்ணுவோம் எல்லோரும் கரங்களை தட்டி நமக்காக பிறந்திருக்கிறார் நமக்காக எனக்காக ஏசு பிறந்திருக்கிறார் அது ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த பைபிளில் இருக்க அந்த வசனத்தை கவனிங்க என்ன பட்டிருக்கிறது ரட்சகர் எல்லாம் சொல்லுங்க ரட்சகர்னா என்ன அர்த்தம் காப்பாற்றுகிறவர் என்று அர்த்தம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ரட்சகர்னா என்ன அர்த்தம் காப்பாற்றுகிறவர் இதனுடைய உண்மையான மொழிபெயர்ப்பு வேதாகமும் எப்ரே மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது நம்முடைய தமிழ் மொழி வேதாகமும் புதிய ஏற்பாடு அது கிரேக்க மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது ரெண்டு ஆகமங்கள் வேதாகத்தில் இருக்கிறது ஒன்று பழைய ஏற்பாடு இன்னொன்று புதிய பழைய ஏற்பாடு எப்ரைய மொழியிலும் புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியிலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அது என்ன பாஸ்டர் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு என்பது இயேசு வருவதற்கு முன்பதாக அவரை எண்ணி எழுதப்பட்டது புதிய ஏற்பாடு என்பது இயேசு வந்த பிறகு அவருக்காக எழுதப்பட்டது திருப்பி சொல்றேன் பழைய ஏற்பாடு என்பது இயேசுவை எண்ணி எழுதப்பட்டது புதிய ஏற்பாடு என்பது இயேசுக்காக எழுதப்பட்டது எண்ணி எழுதினதும் பாத்து எழுதினதும் வேற பாத்து எழுதினது புதிய ஏற்பாடு பார்க்காம எழுதினது பழைய ஏற்பாடு தேவ பிள்ளை நல்லா கவனிங்க அப்ப இந்த வார்த்தை எப்ரேய மொழியில ரட்சகர் என்ற அந்த வார்த்தை எப்ரேய மொழியிலே எப்படி சொல்லியிருக்கிறாங்களா யாஷா என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் யாஷா அந்த வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லி ரட்சகர்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கு ஆனால் அந்த வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா என்ன சொல்றாங்க பாருங்க ஆங்கிலத்தில் டெலிவரர் விடுதலை ஆக்குகிறவர் ஹெல்பர் உதவி செய்கிறவர் பிரிசர்வர் பாதுகாக்கிறவர் ரெஸ்கியூவர் ரெஸ்கியூவர்னா ஆபத்தில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்கிறவர் உன்னை பாதுகாப்புக்குள்ளே நடத்துகிறவர் சால்வேஷன் ரட்சிப்பை அளிக்கிறவர் கடைசியாக டு கெட் வெற்றி அப்படின்னா வெற்றியை கொடுக்கிறவர் வெற்றியை தருகிறேன் ரட்சகர்ன்ற ஒரு வார்த்தைக்கு என்னென்ன அர்த்தம் சொல்றாங்க விடுதலையாக்குகிறவர் உதவி செய்கிறவர் பாதுகாக்கிறவர் ஆபத்தில் உதவி செய்கிறவர் ரட்சிப்பை அளிக்கிறவர் கடைசியாக வெற்றி அளிக்கிறார் இது பழைய ஏற்பாட்டில் இருக்கிற யாஷா அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் புதிய ஏற்பாட்டில் இந்த வார்த்தையை என்ன சொல்றாங்கன்னா அந்த கிரேக்க மொழியில் இன்னொரு ஒரு வார்த்தை போடுறாங்க அது சொட்டேரியோ என்ற வார்த்தையை படுத்து பயன்படுத்துகிறார் சொட்டேரியோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா என்ன என்னமோ சொல்றீங்க வார்த்தைக்கு அர்த்த சொல்றேன் அங்க அடிஷனல்லாம் ஒரு வார்த்தையை சேர்க்கிறாங்க என்ன சேர்க்கிறாங்கன்னா இதே போல விடுதலை ஆக்குகிறவர் உதவி செய்கிறவர் பாதுகாக்கிறவர் ஆபத்தில் உதவி செய்கிறவர் விடுதலை வெற்றியை தருகிறவர் சொல்லிட்டு அதோட முடிச்சிடல அங்க இன்னொரு ரெண்டு வார்த்தை சேர்க்கிறாங்க என்ன சேர்க்கிறாங்கன்னா டு ஹீல் என்று சொல்லுகிறார் சுகமாக்குகிறவர் டு மேக் வெல் டு மேக் வெல்னா உங்களை நன் நல்லா மாற்றுகிறவர் நன்மையாக மாற்றுகிறவர் எப்படி ரட்சகர்னா வெறும் ரகர்ன்றது ஒரு சாதாரணமான அர்த்தம் கிடையாது உங்களை சுகமாக்குகிறவர் உங்கள் வாழ்வை மாற்றுகிறவர் உங்கள் வாழ்வை நல்லபடியாக மாற்றுகிறவர் உங்கள் ஆபத்திலே உங்களுக்கு உதவி செய்கிறவர் உங்கள் ஆபத்திலே உங்களை காப்பாற்றுகிறவர் உங்களை விடுதலை ஆக்குகிறவர் பாருங்க இன்னைக்கு உலகமே ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ள மாட்டி கிடக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு யார் விடுதலை செய்வான்னு சொல்லி தரல நான் சொல்றேன் விடுதலை செய்கிற ஒருவர் ஏற்கனவே பிறந்து விட்டார் அவர் பிறந்து இரண்டாயிரத்தி இருபது வருடம் ஆகிவிட்டது அவர் பெயர் இயேசு என்னும் உலக ரட்சகர் ரட்சகர் எனக்காக பிறந்தவர் ரட்சகர் யாருக்காக இயேசு அவருக்காக இந்த பூமியில பிறக்கலங்க

இன்றைக்கு உங்களுக்காக கிறிஸ்து என்னும் ரட்சகர் பிறந்திருக்கிறார் எனக்காக பிறந்தார் அப்ப எனக்காக ஒருத்தவர் இருக்கார் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த காலை வேலையில நான் சொல்றேன் என் வாழ்க்கையில சொல்லி முடியாத வேதனையோட நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு நல்ல செய்தி சொல்றேன் உங்களுக்காக ஒருவர் காத்திருக்கிறான் உங்களுக்காக ஒருவர் காத்திருக்கிறார் உங்களுக்கு உதவி செய்வதற்காக உங்களை காப்பாற்றுவதற்காக உங்களை விடுதலையாக்குவதற்காக ஒருவர் இருக்கிறார் ஏசாயா பாருங்க இவர் இவர் ஏதோ திடீர்னு வந்த ஒரு மனுஷன் கிடையாது இவர் இவர் வருவதற்கு முன்பதாகவே இவரை காண்பதற்கு முன்பதாகவே இவரை சொல்லிவிட்டார்கள் ஏசாயா பத்தொன்பது இருபது பாருங்க இவர் பிறக்க போறவர் எப்படி இருப்பாருன்னு சொல்லி இவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க பாருங்க பிறந்த பிறகு ஒரு குழந்தையை பார்த்து குழந்த அழகான குழந்தை சூப்பர் குழந்தை இந்த குழந்தைக்கு ஆ சில பேர்லாம் இப்போ பேர் பிற புள்ள பறக்கிறதுக்கு முன்னாடி பேர் வச்சிடறாங்க சில பேர் பிள்ளை என்ன பிள்ளைன்னு தெரிஞ்ச பிறகு பேர் வைப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா ஆ ஏன்னா என்ன பிள்ளைன்னு தெரியாது அதனால் எதையாவது ஒன்று வச்சுட்டு மாற்றிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலான ஆனால் பாருங்கள் இந்த இந்த இயேசுவை குறித்து இவர் பிறப்பதற்கு ரெண்டாயிரம் இவர் பிறப்புறதற்கு ரெண்டாயிரம் நான் சொல்லி ஏசு பிறந்து ரெண்டாயிரம் ஆயிடுச்சு இவர் பிறப்பதற்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இவரை பத்தி ஒன்னு சொல்லி இவர் என்னவா இருக்க போறாரு இவர் எப்படி இருக்க போறாருன்றத இவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க என்ன சொல்றாங்க பாருங்க ஏசாயா பத்தொன்பது இருபது ஏசாயா பத்தொன்பது இருபது வாசிக்கிறேன் பாருங்க அது எகிப்து தேசத்திலே சேனைகளின் கத்தருக்கு அடையாளமும் சாட்சியுமாய் இருக்கும் ஒடுக்குகிறவர்கள் நிமித்தம் அவர்கள் கத்தரை நோக்கி கூப்பிடுவார்கள் அப்பொழுது அவர்களுக்கு ஒரு ரட்சகனையும் பலவானையும் ஒரு ரட்சகனையும் பாருங்க ஒடுக்கு ஒடுங்கி போய் பிரச்சனையினால் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில துவண்டு போய் வாழ்க்கையில இனிமே முன்னேறவே முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி நினைக்கிற வேலையில கடவுளை பார்த்து யாரா கூப்பிட்ட மக்களுக்காக கடவுள் அனுப்பி அனுப்பிவிட்டாரா ஒரு ரட்சகனை அனுப்பி இருபத்தோரா வசனம் அப்பொழுது கத்தர் எகிப்தில் எகிப்தியருக்கு அறியப்படுவான் எகிப்தியர் கத்தர் கத்தரை அக்காலத்திலே அறிந்து அவருக்கு பலிகளோடும் காணிக்கைகளோடும் ஆராதனை செய்து கத்தருக்கு பொருத்தனைகளை இருபத்தி நான்காவது வசனம் அக்காலத்திலே இஸ்ரவேல் எகிப்தோடும் அசிரியாவோடும் மூன்றாவதாக பூமியின் நடுவிலும் ஆசிர்வாதமாக அவர்களை குறித்து சேனைகளின் கர்த்தர் எகிப்தியராகி என் ஜனம் ஆகிய என் கரத்தின் கிரியையும் இசுரவேலராகி என் சுதந்திரமும் அவர்களை உலகத்தில் எல்லாரையும் காப்பாற்றுகிற அந்த உலக ரட்சகர் என்ன செய்கிறாரா எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார் அவருக்கு வந்து இவங்க தான் தேவை இப்ப சொல்லுவாங்க இல்லையா இந்த சொல்லுவாங்க கடவுள் நல்லவங்களுக்கு மட்டும்தான் என்ன செய்வாரு உதவி செய்வார் நல்ல தவணிங்க நல்ல நண்பர்களே நான் சொல்றேன் கடவுள் அவர் பார்வையில் நல்லவங்க கெட்டவங்கன்ற பேச்சே பாருங்க இந்த சூரியன் வந்து ஒரு நாள் வந்து சொல்லுது இனிமே இந்த பூமியில் நல்லவங்களுக்காக மட்டும்தான் நான் உதிப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த சூரியன் சொல்லிச்சு அப்படின்னா இந்த பூமி எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சத்தமா சொல்லுங்க அவ்வளோதான் ஒன்றும் கேட்காது ஒன்று ஒன்றுமே எல்லாமே இருட்டாத்தான் இருக்கும் ஆமாவா இல்லையா ஏன்னா நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா நான் ரொம்ப நல்லவேன்னு நீங்க நல்லவேன்னு ஏசுனாரு சொல்லணும் ஏன்னா இந்த உலகத்திலே ஆக சிறந்த நல்லவன் யாரு அத்தனை பேர் ஆமின் சொல்றீங்க ஆகையினால இந்த பூமியில இந்த சூரியன் வந்து நல்லவன் இருந்தால் மட்டும்தான் நான் பூமியில ஒலி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த பூமி கடைசி வரைக்கும் இருட்டாத்தான் இருக்கும் அத்தனை பேர் ஆமின்னு சொல்றீங்க ஏ இன்னும் மழை வந்து சொல்லுது மழை சொல்லுது இல்லை இல்லை இந்த ஒன்றும் கிடையாது இனிமே இவங்களுக்கு மழையே கிடையாது அப்படின்னு சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க நல்லவங்க வந்தா மட்டும் தான் மழை தருவேன்னு சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க நீங்க நானு சாப்பாடு சாப்பிடுவோம்னு நினைக்கிறீங்க ஆனா கடவுள் அப்படி கிடையாது பாருங்க அவர் சொல்றாரு நான் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மலையையும் ஒளியையும் தருகிறேன் என்னிடத்தில் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை இந்த உலகம் போடுது பாருங்க கேட்டகிரி நல்லதுன்னா என்ன கெட்டதுன்னா என்ன நல்லவங்கன்னா யாரு கெட்டவங்கன்னா யாரு கடவுளுடைய பார்வையில் எல்லா பயலும் கேட்டவன் தான் போ வேதம் சொல்லுகிற ரோமர்கள் இந்த நிருபத்தில் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள் என்ன கிறிஸ்துமஸ்னால் என்ன எதுக்கு இந்த ரட்சகர் ஏன் இந்த ரட்சகர் இந்த பூமியில் பிறக்க வேண்டும் காரணம் என்ன பாருங்க கடவுள் இந்த உலகத்துல மனிதனை உருவாக்குகிறார் மண்ணினாலே மனிதனை உருவாக்குகிறார் மண்ணினாலே உருவாக்கின மனிதனிடத்திலே இறைவன் அவனுடைய தொடர்பு வைக்க விரும்புகிறார் அந்த சராசரத்தை உண்டாக்கின இறைவன் அந்த மனிதனுடைய தொடர்பு வைக்க விரும்புகிறார் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் கடந்து வர விரும்புகிறார் அவர் கடந்து வரும்படிக்கு ஒவ்வொரு நாளும் அவன்கிட்ட பேசுற ஒரு தோட்டத்தை அழகான ஒரு தோட்டத்தை உண்டாக்கி அந்த தோட்டத்தில் எல்லா கனியையும் எல்லாம் சாப்பிடுறது தேவையான எல்லாத்தையும் உண்டாக்கி அவன் அங்க போய் வச்சு நீ என்ன செய்யறப்பா மறந்துடாத இந்த தோட்டத்தில் ஒரு கனி இருக்குது நன்மை தீமை அறியத்தக்க கனி அந்த கனியை நீ என்ன செஞ்சிடாத சாப்பிட்றாத ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்னா உனக்கு மேலே நான் என்ன செய்கிறேன் இருக்கிறேன் இந்த பூமி எல்லாவற்றையும் நான் ஓன்ட்டை கொடுத்துறேன் மனுஷனை வாங்கி ஓன்ட்டை கொடுத்துட்றேன் ஆனால் உனக்கு மேலே நான் இருக்கிறேன் நீ எப்பொழுதும் உன் மனசில் ஒரு ஆ ஒரு ஆழமான ஒரு எண்ணம் இருக்கணும் இந்த மரத்தை பார்க்கும்போதெல்லாம் கடவுளை நீ என்ன செய்யணும் நினைக்கணும் கடவுளை எனக்கு போஷிக்கிறவரு எனக்கு படி அளக்கிறவர் ஒருத்தவர் இருக்கிறார் அதனால் அவர் நான் என்ன செய்கிறேன் நினைக்கிறேன் எல்லார் வீட்லேயுமே சாமி படம் இருக்குது பார்த்துருக்கீங்களா யா எல்லா வீட்லேயுமே சாமி படம் எதுக்கு வைக்கிறோம் இவர் இல்லை இந்த சாமி இல்லைன்னா நம்மள என்ன செய்ய முடியாது அதுக்கு தான் அதை வைக்கிறது இல்லைன்னா மறந்துடுவோம் அப்படின்ட்டு எதுக்கு படம் போடுறோம் ஹலோ நான் சொல்கிறோம் எத்தனை பேருக்கு புரியுது எதுக்கு வீட்டில் பணம் போட்டு வைக்கிறோம் ஒருத்தவர் அவங்கள மறக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் கடவுளே படமாக போடுறது இதுக்கு தான் அவர் எல்லாம் மறந்துடுவான் அதனால் மறக்கக்கூடாதுன்றதுதான் கடவுள் பாருங்கள் என்ன செஞ்சாருன்னா அவன் மறக்கக்கூடாதுன்றதுக்காகவே ஒரு மரத்தை கொண்டு போய் நடுவில் வச்சார் இவன் இதை போதெல்லாம் கடவுளுக்கு என்ன செய்யணாவேன் ஆனால் அவன் என்ன செஞ்சல கடவுள் சொன்னார் இந்த கனியை பார்க்கும்போதெல்லாம் அவனுக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அதை சொன்னார் அதைத்தான் நீ சாப்பிடக்கூடாதுனாரு அவன் போய் அதை சாப்பிட்டான் சாப்பிட்ட உடனே கடவுள் சொன்னார் எப்பா இதை நீ சாப்பிட்டனா நீ செத்து போயிடுவோம் அப்படின்னாரு எப்படி சாவ மாம்சத்தில் சாக மாட்ட உனக்கும் எனக்கும் இருக்கிற உறவு பாருங்க இப்பெல்லாம் அம்மா அப்பாலாம் வந்து இப்போ புதுசாக ஒரு வேலை செய்கிறாங்க நான் யூடியூப்பில் பார்த்தேன் ஒரு பொண்ணுகிட்ட ஒரு அம்மா சொல்கிறாங்க என் பேச்சா கேட்கணும்னா விட உன்னை தலையை முழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அடிப்பைப்பில் போய் தண்ணியை வேகமாக அடித்து என் பிள்ளையை தண்ணி முழிக்கிட்டேன் அப்படின்னு தண்ணியை ஊற்றிட்டு அது அது ஒரு வீடியோவை எடுத்து அந்த பொண்ணே அந்த பொண்ணே எடுத்து போடுது அந்த வீடியோவை எங்கள் அம்மா என்னை தலை முழிக்கிட்டாங்க அப்படின்னு கவனிங்க கடவுள் பாருங்கள் ஏன் அந்த மாதிரி செய்கிறாங்க இந்த பூமியில் இருக்கிறவங்க இனிமேல் என் பிள்ளையே கிடையாது நீ என் பேச்சை கேட்கல அதனால நான் உன்னை என்ன செஞ்சுட்டேன் தலைய முடிவிட்டேன் என்னட்ட ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது இதே தான் அன்னைக்கு தோட்டத்தில் நடந்துச்சு கடவுள் சொன்ன வார்த்தையை அவன் கேட்கல ஆக என்னால் இறைவன் என்ன செஞ்சாருண்ணா இங்க பாருப்பா உனக்கும் எனக்கும் இருந்த உறவு இன்னையோட முடிஞ்சிருச்சு இது வரைக்கும் நான் உனக்குள்ளே இருந்தேன் நீ எனக்குள்ளே இருந்த இப்போ என்னையும் உன்னையும் என்ன செஞ்சுட்ட பிரிச்சுட்ட இப்போ நான் வேற ஆள் நீ வேற ஆள் ஓ உன் வாழ்க்கையை இனிமேல் நான் பார்க்க முடியாது என்னையும் நீ என்ன செய்ய முடியாது இனிமே பார்க்கவே முடியாது நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தோம் ஆகையினால நீ என்னையே பார்த்த கடவுளை பார்த்தான் ஆனா என்னைக்கு மனுஷன் தப்பு பண்ணானோ அன்னையில இருந்து கடவுளை என்ன செய்யல தேடி தேடி போறான் மேல இருக்கவன் கீழே வரான் கீழே இருக்கிறவன் மேலே போகிறான் காரு மலை எல்லாத்தையும் தேடி தேடி இறைவனை தேடி போய்க்கே இருக்கான் ஏன்னா கடவுள் அவனுக்குள்ளே இருந்தப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் அவனை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் மனுக்குள்ளும் கடவுளை தேட ஆரம்பிச்சிருச்சு கடவுள் எங்கே இருக்கிறாரு கடவுள் தேவை கடவுள் தேவை நம்பிக்கை தேவை பணம் இருக்கு பொருள் இருக்குது ஆனால் கடவுள் தேவைன்னு சொல்லி ஒரு பெரிய தேடுதலில் கிளம்பிட்டான் கவனிங்க இப்போ இந்த கடவுள் தேவைன்னு சொல்லி இந்த முழு மனுக்குளமும் சுத்திக்கிட்டே இருக்கு பார்த்தீங்களா இந்த மனுக்குளம் கண்டுகொள்ளும்படிக்கு இந்த உலகத்திலே கடவுளையும் மனிதனையும் இணைக்கும் ஒரு பாலமாக கடவுளையோட மனிதன் இணைந்து இருக்கும்படியாக அவரும் அவனும் ஒன்றாய் இருக்கும்படியாக இந்த பூமியிலே ஒரு பெரிய பாலமா வந்து பிறந்தவர் தான் அதனாலதான் அவருக்கு பேர் என்ன ரட்சகர் என்ன ரட்சகர் எனக்கும் கடவுளுக்கும் முந்தி என்ன கிடையாது ஒட்டோ உறவோ அவரும் தலை நானும் அவரை தலை ஆனா அந்த இயேசு வந்தாரு இப்ப என்னைய கொண்டு போய் யார்கிட்ட விட்டுட்டா சொல்லுங்க இறைவன் கொண்டு போய் விட்டுட்டாரு இப்ப இறைவனை நான் பார்க்க முடியும் இறைவனோட உறவு வைக்க முடியும் நான் இழந்து போன அந்த உறவை மீண்டும் எனக்கு திரும்ப கொடுத்த ஒரு நபர் தான் யாரு சொல்லுங்க யாரு அதுக்கு பேர் தான் ரட்சகர் இல்ல சொல்லுங்க ரட்சர் இவர் வெறும் பாருங்க மதத்துக்கு தலைவர் அல்ல அநேகருடைய பார்வை என்னன்னா கிறிஸ்தவம் கிறிஸ்தவத்துக்கு தலைவர் வந்து கிடையாது மதத்துக்கு தலைவர் கிடையாது கிறிஸ்தவ மதத்தை உருவாக்குவதும் இயேசுடைய நோக்கம் கிடையாது அப்ப எதுக்கு இந்த சர்ச்சு எதுக்கு இந்த கூட்டம் எதுக்கு இந்த பிரேயரு நல்லா கவனிக்கணும் மதத்தில் இருக்கிறவர்கள் மனிதர்கள் மேல் இருக்க மாட்டார்கள் மதம் என்பது யானைக்கு வருகிற ஒரு குணம் மதத்தில் இருக்கிறவன் மனுஷன் மேல அன்பா இருக்க மாட்டான் ஆனால் இயேசு மதத்தை ஸ்தாபிக்க வரவில்லை மாறாக மனிதனிடத்திலே இறைவனை கொண்டு சேர்க்கும் ஒரு பாலமாக என்ன செய்தார் வந்தார் அவருக்கு அவருக்கு மதத்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது புதிதாக வந்த தேவ வந்தவங்களுக்கு நான் சொல்றேன் இயேசுவுக்கும் மதத்திற்கும் சம்பந்தம் கிடையாது கிறிஸ்தவம் மதம் கிடையாது கிறிஸ்தவம் ஒரு வழி இறைவன் உண்மையான தெய்வனிடத்தில் நமக்கு ஏற்படுகிற ஒரு வழி சரி இப்ப நல்லா கவனிங்க அந்த வார்த்தை சொல்லுது ஏசாய பத்தொன்பது இருபது அப்பொழுது அவர்களுக்கு ஒரு ரட்சகனையும் ஒரு பலவானையும் அனுப்பினார் கவனிங்க அப்பொழுது ஒரு ரட்சகரையும் ஒரு பலவானையும் அவர்களுக்கு அனுப்பினார் இந்த இயேசு பிறந்தாரே இந்த பிறந்தாரே இவர்தான் தான் எனக்காக பிறந்த ரட்சகர் என்னை மறுபடியும் தேவனிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிற ரட்சகர் இவரை நான் நினைக்கிறதற்காக தான் இந்த நாள் இந்த நாள்ல நான் இவரை நினைச்சேன் அப்படின்னா இதுவரைக்கும் எனக்கும் கடவுளுக்கும் உறவு இல்லைனா கூட பரவாயில்ல வரைக்கும் எனக்கும் கடவுளுக்கும் பழக்கம் இல்லைனாலும் பரவாயில்ல இந்த நாள்ல இயேசு அப்படின்னு நினைச்சா இந்த நாள்ல ஏசு எனக்குள்ள வாங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கும் இறைவனுக்கும் ஒரு கனெக்ஷன் என்ன செய்தரும் ஆகனால இந்த கிறிஸ்துமஸ் செலிப்ரேட் பண்றோம் ஆகை இந்த கிறிஸ்துமஸ்ல இயேசுவ நினைக்கிறோம் பாருங்க நான் முன்னாடி சொன்னேன் பாத்தீங்களா இயேசு வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே அவரை பத்தி அவர் பிறப்ப பத்தி சொல்லிட்டாங்க ஏசாய நாற்பத்தி ஐந்து இருபத்தி ஒன்று ஏசாய நாற்பத்தி ஐந்து இருபத்தி ஒன்று நீங்கள் தெரிவிக்கும்படி சேர்ந்து ஏகமாய் யோசனை பண்ணுங்கள் இதை பூர்வ காலம் முதற் கொண்டு விளங்க பண்ணி அந்நாள் துவக்கி இதை அறிவித்தவர் யார் கத்தராகிய நான் அல்லவா நீதிபரரும் இரட்சகரும் ஆகிய என்னை அல்லாமல் வேறே தேவன் இல்லை என்னை தவிர வேறு ஒருவரும் அவரே சொல்றாரு நான் உலக நான் மட்டும்தான் அந்த உலகத்துல ரட்சகர் என்னைய தவிர வேற ஒருத்தனும் உன்னை என்ன செய்ய முடியாது காப்பாற்ற முடியாது இருபத்தி ரெண்டு பூமியில் எல்லைகளில் எங்கும் உள்ள ஜனங்கள் என்னை நோக்கி பாருங்கள் அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் நான் தேவன் வேறு நானே தேவன் வேறு ஒருவரும் இல்லை முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும் நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டு ஆணையிட்டிருக்கிறேன் இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது இது மாறாது இது மாறுவது இல்லை என்கிறார் என்ன சொல்றாரு நான் தான்பா இந்த உலகத்துல மனுஷன பூ உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனும் காப்பாத்துறதுக்கு நான் ஒரு ஆள் தான் இருக்கிறேன் நீ என்னை நோக்கி கூப்பிட்ட என்னை கூப்பிட்டு சொன்ன அப்படின்னா என்னை நோக்கி கூப்பிடுற வேலையில உன்னை நான் என்ன செய்வேன் காப்பாற்றுவேன் சொல்லிட்டு என்ன சொல்றாரு நாவுகள் இருபத்தி மூணாம் முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும் நாவுகள் யாவும் என்னை முன்னிட்டு அறிக்கை பண்ணும் ஏ சாண்டவர் என்று நாவுகள் யாவும் என்ன செய்யுமா அறிக்கையிடும் அவருக்கு முன்பதாக முடங்காத முழங்கால்களே ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா இவர் பிறக்கவே இல்லை ஆனா இவரை பத்தி சொல்றாங்க இவர் பெரிய ஆளுப்பா இவர் பெரிய ராஜாப்பா ஏசாயா ஒன்பதாவது அதிகாரத்துக்கு திருப்புங்க ஏசாயா ஒன்பது நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் ஒன்பது ஆறு நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அவர் நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தர் வல்லமுயுள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு எனப்படும் தாவீதின் சிங்காசனத்தையும் அவருடைய ராஜ்ஜியத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இத முதற் கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை சேனையின் கத்தருடைய வைராக்கியம் இதை அவருக்கு ஒரு பேர் இருக்கு அவருக்கு பேர் என்ன அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தர் வல்லமையுள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பாருங்க இப்போ இயேசுவ நம்ம என்ன சொல்றோம் ரட்சகர்னு சொல்றோம் ஆனா அதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்லிட்டாங்க ஒரு பெரிய ராஜான்னு சொல்லி சொல்றாங்க ஒரு ராஜா ரட்சகனாக இருக்க முடியாது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் ஒரு ராஜா ரட்சகனாக இருக்க

அவங்களையும் காப்பாற்ற முடியல பாருங்க நெப்போலியன் எத்தனை உங்களுக்கு தெரியும் நெப்போலியன் போனபாட் அவர் வந்து சொல்லி ஒரு பிரான்ஸ் தேசத்தினுடைய பிறந்தவர் பிரான்ஸ் தேசத்துல பிறந்த அந்த ஒரு சாதாரண ஒரு மனிதன் ஒரு ராஜா கிடையாது ஆனால் ஒரு மாவீரன் நெப்போலியன் போனபாட் நெப்போலியன் போனபாட் பிறந்த உடனே அவர் ராஜாவா பிறக்கல ஒரு சாதாரண வீட்டில் இத்தனைக்கும் அவர் பிரான்ஸ் தேசத்துல கூட பிறக்கல அவர் வேற ஒரு பக்கத்துல பிரான்ஸ் தேசத்தின் காலனியில் பிறந்து பின்னர் அது வந்து பிரான்ஸ் தேசத்தோட இணைக்கப்பட்டது ஒரு சாதாரண சின்ன இருந்தாராம் பாருங்க பதினாறு வயதில் பிரான்ஸ் தேசத்தினுடைய படையில் சேர்ந்து வேலை செய்தாராம் பதினாறு வயதுல வேலைக்கு சேர்ந்த மனுஷன் வீட்டினுடைய பொருளாதாரம் ஆனா நெப்போலியன் போன பாட்டு அவரை பத்தி சொல்லும் பொழுது சொல்லுகிறார் நான் படிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருந்தேன் ஆனா என் குடும்பத்துல இருந்த கஷ்டம் என்னை படிக்க விடல அதுக்கு பதிலாக என்னை என்ன கொண்டு கொண்டு போயிடுச்சு ராணுவத்தில் பட்டாளத்தில் போயிருச்சு ஏன்னா அப்போ வந்து உங்களுக்கு தெரியும் சரித்திரத்தில் பிரெஞ்சு புரட்சின்னு சொல்லி பிரெஞ்சு புரட்சின்னு சொல்லி ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எண்ணூறுகளில் தான் வந்தது அந்த டைம்ல தான் நெப்போலியன் போன பாட்டு என்ற ஒரு மாவீரன் எழுந்தான் ஆனால் அவரை பாருங்க அவர் வந்த பிறகு அவர் தலை ஒரு படை தளபதியாக மாறின பிறகு பயங்கரமான ஸ்ட்ராட்டஜி பயங்கரமான அவர் பயன்படுத்திய யுக்திகள் எதிரி நாட்டுகளை வீழ்த்துவதற்கு அவர் பயன்படுத்தின யுக்திகள் எல்லாம் ரொம்ப வியக்கத்தக்க ரீதியில இருந்துச்சு ஆனா கவனிங்க அந்த மனுஷன் அவரையே என்ன செய்ய முடியல காத்த காப்பாத்த முடியல கடைசி அவரை கொண்டு போய் பிடிச்சி ஜெயில போட்டாங்க போட்டாங்க என்ன நடந்துச்சு தெரியுமா குடல்வாய் புற்றுநோய் வந்து என்ன செய்தா நெப்போலியன் போன பாட் மறித்து போனா பிரான்ஸ் தேச மக்களே கொண்டாடுனா ஆஹா என்னமா ஒரு தலைவன் ஒரு வாலிப பையன் என்னமா பிச்சு உதர்றான் நம்ம தான் இந்த உலகத்தை ஆள போறோம்னா நினைச்சுட்டு இருக்க வேலையில கிரேக்கத்தில் இருந்து ஒருத்தன் வந்தான் அலெக்சாண்டர் தன்னுடைய அவனை வளர்த்தது சொல்லி சொன்னா ஒரு பெரிய பிலாசபர் மாதிரி ஒரு பெரிய பிலாசபுடைய அறிவுல வளர்ந்த ஒரு ஆளு அப்படிப்பட்ட ஒரு அலெக்சாண்டர் த கிரேட் முப்பத்தி ரெண்டாவது வயதுல என்ன செய்து போனான் போனான் கிரேக்க மக்களே பயங்கரமான ஒரு வீரன் இவனை யாரும் கிடையாது நாங்கெல்லாம் பிறப்பால பெரிய போர் வீரங்க அப்படின்னு சொன்ன ஆட்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள் அவர்களுக்கு அவர்களை நம்பி அவர்கள் பின்னாடாக சென்று தங்களுக்கு ஒரு பெரிய ரோல் மாடலா வச்சுக்கிட்டு இருந்த மக்கள் நெப்போலியன் போனபாட் மறித்த போதும் அலெக்சாண்டர் த கிரேட் மறித்த இருந்த நம்பிக்கை என்ன செய்தது ஆனால் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பதாகவே ஒரு தலைவன் பிறந்துட்டான் ஆனா இந்த தலைவனை நம்பின இந்த ராஜாவை நம்பின யாரும் இதுவரைக்கும் சோந்து போகப்படல கைவிடல ஏன்னா இவர் வெறும் ராஜா கிடையாது இவர் ரட்சகர் அவர்கள் எல்லாம் ராஜாக்கள் அவர்கள் எல்லாம் வீரர்கள் ஆனால் இவர் வெறும் வீரன் அல்ல இவர் வெறும் ராஜா அல்ல இவர் ராஜா இவர் சொல்லுங்க ரட்சகர் ரட்சகன்னா யாரு தனக்கு மேலான காரியத்தை தனக்காய் தன்னை நம்புகிறவர்களை காப்பாற்றுகிறவர்களுக்கு பெயர் தான் யாரு ஆமாவா இல்லையா ஒன்றும் இல்லை ஒரு தண்ணி போகுது ஒருத்தன் தண்ணிக்குள்ளே விழுந்துட்டான் நீச்சம் தெரியாதவன் போனால் ரெண்டு பேரும் சேர்ந்து சாக வேண்டிதான் ஆமாவா இல்லையா முத பிடிச்சோடனே பார்த்தீங்கன்னா அந்த தண்ணிக்குள்ளே விழுந்த உடனே இந்த தத்தளிக்கிற ஆழ்த்த போய் சிக்கிட்டோம் அப்படின்னு அவள் தான் முடிஞ்சு ஆனால் இந்த நீச்ச தெரிஞ்சவங்க இருக்காங்க பாருங்க அவங்க என்ன செய்ய மாட்டாங்கன்னா விழுந்த உடனே நேராக போய் அவன்கிட்ட அவன் கையில் போய் தலையை கொடுத்துட மாட்டாங்க ஏன்னா முடிய பிடிச்சி உள்ளே இழுத்து விட்டுருவான் பயத்துல நீச்ச தெரிஞ்சவங்க அவன் மண்ட முடிய பிடிச்சுக்கிட்டு வருவான் அவனை அடிக்க விட்டு நல்லா சோர்ந்து போக விட்டு அதுக்கப்புறம் அவனை என்ன செய்வாங்க ஏன்னா அப்படியே போனா அவன் என்ன செஞ்சிருவான் ஏன்னா இவங்களுக்கு தெரியும் ஸ்டாட் ஸ்ட்ராட்டஜி தெரியும் யுக்தி தெரியும் என்ன எப்படி அவனை காப்பாத்துறதுன்னு இயேசுவுக்கு யுக்தி தெரியும் மனு மனு மக்களை எப்படி காப்பாத்தணும்னு சொல்லி தான் அவருக்கு பேர் என்ன ரஷ்கர் எல்லாம் சொல்லுங்கள் அவருக்கு பேர் என்ன நீங்கள் வேணா உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையிலேருந்து எப்படி தப்பிக்கலாம்னு சொல்லி உங்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம் இந்த கடனில் இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு சொல்லி நீங்கள் கணக்கு போட்டு கணக்கு போட்டு தெரியாமல் இருக்கலாம் அத்தாடி இவ்வளவு பெரிய கடனில் எப்படி அடைக்க போகுது மாதம் எப்படி அடைக்கிறது வருஷத்துக்கு எப்படி அடைக்கிறது இந்த நகை உங்க போகுது இந்த தொழிலில் எப்படி முன்னேறது யாரை போய் எப்படி சந்திக்கிறது இந்த தொழிலில் எப்படி மேலே எழுந்து வர்றது இப்படி வேணால் நீங்கள் வேணால் யோசிச்சுக்கிட்டு உங்களுக்கு தெரியாமல் மண்டையை போட்டு உழப்பிக்கிட்டு இருக்கலாம் ஆனால் ரட்சகருக்கு எல்லாம் தெரியும் எத்தனை பெறாமேன்னு சொல்கிறீங்க இந்த ரச்சகரை கூப்பிட்டு எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த ரட்சகர் இவர் ராஜா மட்டும் கிடையாது இவர் ரச்சகரா இருக்கிறதுனால உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை எளிதாக தீர்க்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்கு ரச்சகருக்கு இருக்கு தான் நான் உங்களுக்கு சொல்றேன் ஃபஸ்ட்டாக எனக்கு குழந்தை பிறந்துருச்சு இந்த குழந்தை எப்படி வளர்க்குறது ரட்சகர் இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது தாய் உன்னை கைவிட்டு இருக்கலாம் தந்தை உன்னை கைவிட்டிருக்கலாம் சமுதாயம் உன்னை கைவிட்டிருக்கலாம் உன்னுடைய நண்பர்கள் உன்னை கைவிட்டிருக்கலாம் ஆனால் ரட்சகர் ஒருபோதும் ஒரு நாளும் உன்னை கை விடுவது விடமாட்டார் மாட்டார் ஒரு தடவை அந்த ரட்சகரை கூப்பிட்டுட்டீங்க அப்படின்னா உங்க கைய விட்டு போகவே பிலிப்பியர் திருப்புங்க பிலிப்பியர் ரெண்டு ஒன்பதாவது வசனத்திலிருந்து தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி நாமத்தினால் வானோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும் படிக்கும் புதாவாகிய தேவனுக்கு கிறிஸ்து கத்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை தேவன் அவருக்கு நான் கேட்கிறேன் இந்த இயேசு இருக்கிறாரே இவருக்கு மேல இந்த உலகத்துல எந்த வியாதியும் கிடையாது எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த நாமத்துக்கு ஈடு என்ன இந்த உலகத்துல வேற ஒண்ணுமே இந்த இயேசுதான் யாரு சொல்லுங்க யாரு உங்களுக்காக பிறந்த ரச்சகர் நமக்காக பிறந்த ரச்சகர் என்னை காப்பாற்றுவதற்காக நான் சொல்கிறேன் சவால் விட்டு சொல்கிறேன் நீங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனையிலையும் நீங்கள் யோசிக்கலாம் அவளை பிரச்சனையிலேருந்து எளிதாக உங்களை காப்பாற்ற இயேசு ரட்சகருக்கு போதுமான ஆற்றல் உண்டு ஆமே திருப்போம் தீத்து ரெண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் சீக்கிரம் தீத்து ரெண்டு பத்து தங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருந்து எதிர்த்து பேசாமல் எல்லாவற்றிலும் பிரியம் உண்டாக நடந்து கொள்ளவும் திருடாமல் இருந்து சகல விதத்திலும் நல்லுண்மையை காண்பிக்கவும் புத்தி சொல்லு ஏனெனில் எல்லாம் சேர்ந்து படிங்க எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அழிக்க தேவ கிருபையானது எல்லா மனுஷனையும் காப்பாற்றுவதற்கு இந்த ரட்சகர் இணை செய்திருக்கிறார் பிரசனமாயிருக்கிறார் எல்லா மனுஷனும் அந்த முதலே சொல்லிட்டேனே அவர்கிட்ட வந்து யாதொரு வேற்றுமை நிழலும் கிடையாது அவர்கிட்ட வந்து நல்லவங்க கெட்டவங்க தூய்மையானவங்க பரிசுத்தமானவங்க அப்பெல்லாம் அவர் பார்க்கவே மாட்டாரு அவர் அந்த ரட்சகரை கூப்பிட்டாலே அவங்களுக்கு என்ன செஞ்சிருவாரு உதவி செய்ய வந்து நான்கு யோவான் நான்கு நாற்பத்தி ரெண்டு யோவான் நான்கு நாற்பத்தி ரெண்டு அந்த ஸ்திரியை நோக்கி உன் சொல்லின் நிமித்தம் அல்ல அவருடைய உபதேசத்தை நாங்கள் கேட்டோம் எல்லாம் சேர்ந்து படிங்க அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய சொல்லுங்க என்னாவது எல்லாம் சொல்லுங்க இயேசு யாரு உலகத்தில் பிறந்த எல்லா மனுஷனுக்கும் அவர் தான் ரட்சகர் யாரும் அவர்கிட்ட வந்து இவங்க வேணும் அவங்க வேணும்னா இல்லை அதனால தான் நான் சொல்றேன் இந்த காலை வேலையில் நீங்க இந்த காலை வேலையில் ஒரு மிகப்பெரிய சோர்வோட இருப்பீங்கன்னு சொல்லி சொன்னா ஒரு கேள்வியோட உங்க வாழ்க்கையை நடத்துவீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு நான் இந்த ரட்சகரை அறிமுகப்படுத்துகிறேன் இவர் உலக ரட்சகர் இந்த உலகத்தில் வந்த எந்த மனுஷனுக்கு உதவி செய்ய போதுமான வல்லமை பெற்றவர் இந்த உலக மனிதர்கள் அரசாங்கங்களை நம்புகிறார்கள் ஏதாவது ஒரு தலைமை வந்து தமிழ்நாட்டில் கேட்கிறாங்க நல்ல தலைவர்கள் இல்லை அதை நல்ல தலைவர்கள் எதிர்பார்ப்போம் சொல்லி தலைமை வந்தா தான் என்ன செய்யும் தலைமுறை மாறும் இல்லையா தலைவன் வந்தாதான் என்ன செய்யும்

நான் ஏற்கனவே மனு குலத்துக்கு மாற்றத்தை கொண்டு வரும்படி பிரசனமாகிட்டேன் நான் ஏற்கனவே இந்த உலகத்தில் பிறந்து இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் என்ன நோக்கி கூப்பிடுக்கும் பொழுது இந்த இயேசுவாகிய இந்த உலக ரட்சகரை நோக்கி பார்க்கிற பொழுது வேதம் சொல்லுகிறது அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் என்ன செய்யப்படவில்லை வெட்கப்படவில்லை இந்த கூட்டத்தில் இருக்கிற யாரா இருந்தாலும் சரி நீங்க எந்த பின்னணியை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி நீங்க எந்த ஜாதி மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி நீங்க படிச்சவங்களா இருந்தாலும் சரி படிக்காத சொத்து நீங்க இயேசுவை நோக்கி பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இந்த உலக ரட்சகர் எல்லா தீமையில் உங்களை காக்க போதுமானவருக்கும் அதிகமானவராயிருக்கிறார் பதிமூன்று பதிமூன்று இருபத்தி மூன்று அவனுடைய சந்ததியிலே தேவன் தமது வாக்கு தத்தத்தின்படியே இஸ்ரவேலுக்கு ரச்சகராக எல்லாம் சேர்ந்து படிங்க இயேசுவை எலும்ப பண்ணினார் இந்த உலகத்துக்கு ரச்சகர் யாருங்க இஸ்ரவேலுக்கு ரச்சகர் யாருங்க நான் சொல்றேன் அவர் பேர் இயேசு இன்றைக்கு உங்க குடும்பத்தை காக்க ஒருத்தவர் இருக்கிறார் அவர் பேர் என்ன சொல்லுங்க கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க உலக ரச்சகர் உங்களை காப்பாற்றுகிறவர் ஒருவர் இருக்கிறார் சொந்து போயிடாதீங்க அதை இறையப்பட்டு போயிடாதீங்க இந்த சூழ்நிலைகளை பார்த்து இதெல்லாம் சரியாகுமான்னு நினைக்காதீங்க உலக ரட்சகர் உலகத்தை காப்பாற்றுகிற ரட்சகர் உங்களோட இருக்கிறார் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த உலக ரட்சகருடைய உதவியை நாட பெற்றுக்கொள்ள நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் இருக்கிற இருந்து இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்னுடைய ரட்சிப்பா என்னை ரட்சிக்கும் ரட்சகனாக எனக்கு நீங்கள் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுகிற பொழுது நிச்சயமாய் இயேசு உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறார் அமேன் அமேன் யாரும் அப்படியே கண்களை மூடி எழுந்திருப்போம் தேங்க்யூ நோ சீசஸ் எல்லோரும் இந்த ரட்சகரை நோக்கி பாருங்க ரட்சகர் நமக்காக பிறந்த அந்த ரட்சகர் உலக ரட்சகராகி இயேசு தேங்க்யூ ஃபாதர் தேங்க்யூ ஃபாதர் உலக நன்றி ஆண்டவரே எல்லோரும் ஓ நன்றி 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 ஆவியானவரே நமக்கு ஸ்தோத்ரம் 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 பல புதாவை நன்றி எடுத்து வைக்கிறோம் கிறிஸ்துமஸ் ஆராதனையை ராசர் நன்றி செலுத்துகிறோம் அந்த ஒவ்வொருவர்களுக்கும் இரட்சகரை வெளிப்படுத்தினதற்காக ராஜாமை வெளிப்படுத்தினதற்கு இயேசுவை வெளிப்படுத்தினதற்காக இம்மானு வெளிப்படுத்தும்தற்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேல்ும்படி கரம் இருக்கிறது இருக்கிறதற்காக நன்றி. இந்த ஒவ்வொரு ஒரே சமாதானத்தினால் சமாதானத்தினாலும் மகிச்சினாலும் தறப்பேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்லதடவே. ஆமென். தேங்க்யூ லார்ட். ஒரு அருமையான இந்த காலை வேளையிலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய எல்லாருக்கும் ரெண்டாயிரத்தி இருபதுனுடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள்